பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா. இது எய்த் குழந்தைகளுக்குன்றதுனால இந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா கணக்க படிக்கும் போதே புரிஞ்சு போடுற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஒரு வகுப்பில் அரையாண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுள் விஜய் மேலிருந்து 14வது இடத்திலும். இந்த கொடையை வச்சுக்கலாமா? மேலிருந்து 14வது இடத்திலும், கீழிருந்து 30வது இடத்திலும், அதே இடம்தான். மேலிருந்து, புரியுதுங்களா? மேலிருந்து 14வது இடம், கீழிருந்து 30வது இடம். அப்ப 30 + 14 44. ஆனா ரெண்டுமே ஒரே இடத்துல வர்றதுனால என்னாவது? வெட்டு. 14 இதுக்குள்ள வருது, அப்ப 30 வருது. ஒரு இடம் ரிப்பீட் ஆகுது அதுக்குள்ளேயே. அப்ப என்ன பண்ணும்? கழித்தல் 1. 30 + 14 = 44 கழித்தல் 1. அப்ப என்னடி கண்ண? 43. இது யாரு? வெற்றி பெற்றவர்கள். கண்ணு புரியறதுக்காக இதை எழுதுற. ஆக்சுவலா இதை போட்டோன்னே 43 வெற்றி பெற்றவர்கள், 15 மாணவர்கள் தோல்வியுற்றவர்கள், 43 + 15 = 58. அப்ப 58 விடைன்னு வாயில கணக்கு போடணும் பரீட்சையில. இப்ப கொஞ்சம் புரியறதுக்காக நான் சொல்றேன், நோட்ல முதல் நல்லா செஞ்சு பழகணும்னா தான் எக்ஸாம்ல போய் மனக்கணக்கு மாதிரி. இப்ப இதை செஞ்சு பழகிட்டு மறுபடியும் மனக்கணக்கு மாதிரி போடணும். இப்ப இதையே நீ மாத்தி பாரு. நம்பர்ஸ மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க? மாத்துங்க. மாத்தி நீங்களா ஒரு புது கணக்கை உருவாக்குங்க. ரொம்ப எல்லாம் மாத்த வேணாம். வெறும் எண்களை மட்டும் மாத்தி மாத்தி மனக்கணக்கா வாயில கூட்டி போட்டு பாக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப 43 இதோட எதை கூட்டிக்கணும்? 15 கூட்டிக்கணும். அப்ப மொத்தம் எவ்வளவு அடிக்கண்ணே? 58. இது ஏதாண்டி கண்ணு? இங்கிலீஷ் மீடியத்துக்கு. In a class, among the past student in half yearly exam, Vijay ranks 14th from the top. புரியுதுங்களா? 14th from the top. ரைட்டுங்களா? அடுத்தது 30th from the bottom. 30th from the bottom. ரைட்டுங்களா? 30th ஃப்ரம் த பாட்டம்னா இதே இடத்துல தான் வரும். அப்ப என்னாகும்? 30 14 ரெண்டும் மீட் பண்ணுது, இன்டர்செக்ஷன் இது. அப்ப ஒரு பிளேஸ் என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ள இருக்கு. ஒன்னா இது 30 - 30 - 31 - 32 14 போது இங்கேயோட என்ன ஆகுது நமக்கு? இப்ப இது ஒரே இடத்துலயே வந்து நிக்குது. அப்ப என்ன பண்ணா? 30 + 14 = 44 - 1. ஒரு பிளேஸ் வந்து அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு தடவை வருது, அதனால 43. அடுத்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஃபெயில்டு. ஸோ டோட்டலி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்? 58 ஸ்டூடெண்ட்ஸ். இது பாஸ்ட், இது ஃபெயில், வேற ஒன்றும் கிடையாது. அதனால மென்டலா கால்குலேட் பண்ணி போட்டுடலாமா? மனக்கணக்கு மாதிரி போடலாமா? போட முடியாதா? சரியாடா கண்ணா? அடுத்த கணக்கடி கண்ணு. தினேஷ் என்பவர் 40 பேர் கொண்ட ஒரு வரிசையில், அப்ப மேலிருந்து கீழே இடமிருந்து வளமான்றத கணக்க படிச்சுட்டு கோடு போட்டுக்கலாம். தினேஷ் என்பவர் 40, அப்ப 1 - 40 வரைக்கும் ஒரு வரிசையில் வலப்புறத்திலிருந்து, அப்ப கிடைமட்ட கோடு. ரைட்டுங்களா? ரைட்டா ரைட்லியா? இது 40, இது 1, இல்லாட்டி இங்க 1 இங்க 40, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டிக்கண்ணு எது வேணுமோ அப்படி எடுத்துக்கோ. புரியுதுங்களா? 40 பேர் கொண்ட குழுவில் இருந்து வலப்புறத்தில் இருந்து, அப்ப நான் இதை 1 வச்சுக்கிறேன். ரைட்டா? 14வதாகவும் மோகன் என்பவர் இடப்புறத்திலிருந்து 18வதாகவும். அப்ப இது யாரு? மோகன். இது யாரு? தினேஷ். கணக்க படிக்கும் போது அழகா படிச்சு பாரு. தினேஷ் என்பவர் 40 பேர் கொண்ட ஒரு வரிசையில் வலப்புறத்திலிருந்து 14வதாகவும், மோகன் என்பவர் இடப்புறத்திலிருந்து 18வதாகவும் உள்ளனர். ஏனெனில் தினேஷ் மற்றும் மோகன் ஆகியோருக்கு இடையே அமர்ந்துள்ளவர்களினுடைய எண்ணிக்கை இதுதான் வேணும். ஒண்ணுல அடிக்க நீங்க 40ஆ? அப்ப 40 பேருன்னு போது நல்லா கவனிங்க. மொத்தம் 40 பேர், 40ல 14 கழிங்க.
வாயில் வாயில் எப்படி கழிக்கணும்ன்றத பாரு. 40 பத்து பத்து போயிரும், அப்ப 30 30ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 26. புரியுதுங்களா? 26. அப்ப 26 வந்துச்சா, 18 26 சொல்லுங்க, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். பத்தொன்பது 20 21 22 23 24 25 26. அப்ப எத்தனை வருது? 8 வந்துருச்சா விடை? இது ஒரு விதம். அடுத்தது என்ன பண்றேன், 40 கழித்தல் 18, மொத்தம் 40 பேர். இவங்க எந்த பிளேஸ்ல இருக்காங்க? 18வதுல இருக்காங்க. அப்ப 40னா 10 10 போயிடும், 30ல 8 போச்சுன்னா எவ்வளவு? 12. 22 ரைட்டுங்களா? புரியுதா புரியுதா? அப்ப 14க்கு 22க்கு வா. 14 15 16 17 18 19 20 21 22 ரைட்டா? எத்தனை வந்திருக்குது? 8 வந்துருச்சு. அடிக்கணும் இல்லையா? இன்னொரு விதம் என்னது, 18ஐயும் 14ஐயும் கூட்டுங்க. 18 கூட்டல் 14 எவ்வளவு? 19 20 28 30 32. எதுல இருந்து கழிக்கணும்? 40ல இருந்து 32. ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து 18 பேர் போயிடுச்சு, இந்த பக்கத்துல இருந்து 14. அப்ப 32 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 8. இது தேர்ட் மெத்தட். அதனால எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க போடலாம். புரிஞ்சுதா புரியலையே? அடிக்கணும். அதே மாதிரிதான் தினேஷ் இஸ் 14 ஃப்ரம் த ரைட். தினேஷ் இங்க 1 to 40, இல்லாட்டி 1 to 40, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே இருந்து 14. யாரு? தினேஷ். அடுத்தது யாரு? மோகன் இஸ் 18th ஃப்ரம் த லெப்ட். 18th ஃப்ரம் த லெப்ட். மூணு மெத்தட்ல போடலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னது? 40 minus 14. புரியுதுங்களா? 40 minus 14 எவ்வளவு அடிக்கணும்? 26. அப்ப 26 என்னது? இங்க 18 இருக்குதா? 19 20 21 22 23 24 25 26. நீ இத போட்டு இங்க சப்ட்ராக்ட் பண்றத விட நீ இப்படி லைன் போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இட் இஸ் பெட்டர் டு டிரா எ லைன் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட் வாட் இஸ் த ஆன்சர் 8. இப்ப நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்றோம்? வி ஹவ் சப்ட்ராக்டட் 14. அனதர் வே வாட் வி கேன் டு, 40 minus 18 22. புரியுதுங்களா? 40 minus 18 என்ன? 22. இங்க என்ன இருக்கு? இப்ப 18 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க இருந்து வரணும். புரியுதுங்களா? அப்ப 14 என்னது? 15 16 17 18 19 20 21 22. எத்தனை அடி கண்ணு வந்திருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 இஸ் த ஆன்சர். அதர்வைஸ் வாட் இஸ் த அதர் மெத்தட்? 40 minus 18 plus 14 so 40 minus 18 plus 14 is what 32 so 40 minus 32 is 8. Do you follow every one of you? இது ஒண்ணு இல்லடிக்கண்ண, ஏற்கனவே பார்த்தனால டக்குன்னு செஞ்சிருவோம். இங்க பாருங்க, ஒரு வகுப்பில் சுனில் என்பவர் மேலிருந்து, இப்ப இந்த கோட்டையை வச்சுக்கலாமா, மேலிருந்து 7வது நிலை, இங்க இருந்து மேலிருந்து 7வது நிலை, கீழிருந்து 27வது நிலை. ஒரே இடத்துல வருதா? நான் சொன்னா இங்க வந்தாலே வெட்டு. புரியுதுங்களா? ஒரே இடத்துல வரும்போது ஏற்கனவே வந்து இருந்தாச்சு, 7வது இடம் போது அங்க இருக்கிறாப்ல. மறுபடி 27வதுன்னு அதே இடத்துல வரும்போது ரெண்டு தடவை வருமா? வராது. அப்ப 27 கூட்டல் 7 எவ்வளவு? 34. 34ல இருந்து எதை கழிச்சிடணும்? 1 கழிச்சிட்டோம்னா 33. விடை என்ன? 33. அவ்வளவுதான். புரியுது? அடிக்கணும். பாருங்க, சுனில் ரேங்க்டு ஃப்ரம் த டாப். அப்ப லைன் எப்படி இருக்கணும்? வெர்டிக்கல் லைன். சுனில் ரேங்க்டு ஃப்ரம் த டாப் எவ்வளவு? 7th. ஃப்ரம் த பாட்டம் 27. சோ சேம் பிளேஸ். ஆல்ரெடி ஹீஸ் இன் 7th பிளேஸ். When you are saying again 27 means it is the intersection. So you won't be able to write it as it is. So 27 plus 7 is 34. Because already he is there, so you have to subtract 1. So 33 is the answer. What is the answer? 33 is the answer. Do you follow? Papu, Kanna, Gavaniya, 4th problem. நான் ஒரு வரிசையில் இருபுறமும் இருந்து 11வது இடத்தில் உள்ளேன். நான் ஒரு வரிசையில், புரியுதுங்களா? இது மேலிருந்து கீழா இல்ல இடமிருந்து வளமாலா இல்ல, ஒரு வரிசை.
நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இருபுறமும் இப்ப மேலிருந்து கீழன்னு எடுத்தீங்கன்னா 11, அதே மாதிரி கீழிருந்து மேல்னு எடுத்தாலும் 11. அதனால உடனே பயப்படாத, அதே கணக்கு தான், ஏற்கனவே செஞ்ச கணக்கு தான். அப்ப மொத்த நபர்கள்னா அவங்க சொல்லிட்டாங்க இங்க இருந்து 11, இங்க இருந்து 11, 11 கூட்டம் எவ்வளவு 22. ஆனா நான் சொல்லியிருக்கேன் ஒரே இதுன்னு வரும்போது ஒன்னை என்ன பண்ணிரணும், கழிச்சிடணும். அப்ப என்னடிக்கு ஆன்சர், 22 கழித்தல் 1 21, 11 கூட்டல் 11 22. புரியுதா? வாய் கணக்கா போட்டலாமா போட முடியாதா? மனக்கணக்கா இதேதான். இஃப் ஐ எம் 11th இன் ஏ கியூ, சோ இது வெர்டிகலா போட்டனா இதே ஹரிசாண்டலா போட்டு காட்டுறேன் பாருங்க. ரைட்டா? ஐ எம் 11th, இப்ப லெஃப்ட்ல இருந்து 11th வச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ற, ரைட்ல இருந்து 11th. இப்ப இதுதானே மீட்டிங் பாயிண்ட். அப்ப என்னது, 11 + 11 = 22, இது மீட்டிங் பாயிண்ட். சோ -1, அப்ப என்னது 21. சோ வாட் இஸ் தி ஆன்சர், 21 இஸ் தி ஆன்சர். டு யூ ஃபாலோ? அப்போ 5th ப்ராப்ளம், ஒரு நேர் வரிசையாக அமர்ந்துள்ள மாணவர்களில், ஒரு லைன் போட்டுக்கலாமா, அமர்ந்துள்ள மாணவர்களில் கவிதா இரு முனைகளில் இருந்தும் இங்கேருந்து 21, மறுபடி இங்கேருந்தும் 21. அப்ப அந்த வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இங்க பாருங்க. அப்ப இது என்னது, மிட் பாயிண்ட், இது வந்து என்னது, நடு புள்ளியாவது. இந்த பக்கத்திலேருந்து 21, இந்த பக்கத்திலேருந்தும் 21. அப்ப இந்த இடத்துல அவ இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 21வது இடத்துல இருக்கிறானா? அப்ப இந்த இந்த இடத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 20 பேர் இருந்திருப்பாங்க. இங்கே இருந்து 21வது ஆளுன்னா இந்த இடத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 20 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப 20 + 20 + 1 கவிதா இருக்கிற இடம். அப்ப 20 + 20 + 1, 20 கூட்டல் 1 என்னது, 41. புரியுது அடிக்கண்ண? இன் எ ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டுங்களா, கவிதா இஸ் 21st from either end of the row. So from here 21st, from left to right, from right to left also 21st place. So the number of students, so this part, how many students will be there? 20, then only she will be in the place of 21. Here also, if there are the students, the number of students are 20, then only she will be in the place of 21. So she is in the middle, 20 + 20 + 1, she is in 21st place. Here there is no intersecting point, she is in the middle. Do you follow? So 20 + 20 + 1 = 41. So 41 is the answer, because they said that this is 21st from either end. Understand? So 20, after 20 students, 21st. Here, from here, after 20 students, she'll be here only. So 41. Do you follow?